அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 6, தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 239 முதல் 245 வரை. டிசைபிள் சபையினரான போதகர் டி காமஸ் கூறியது, மதங்களின் முதல் பேரவையானது இன்னும் மிகப்பெரிய அளவில் சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்கு முன்னோடியாக இருப்பதைப் போல் தோன்றுகிறது. இந்த சகோதரத்துவமானது ஒன்றினை மட்டுமின்றி எல்லா சரித்திர புகழ்வாய்ந்த பெரிய நம்பிக்கைகளில் சிறந்த ஒன்று என்று கருதும் வகையில் ஒன்றாகவே இணைந்து ஒரே உலகளாவிய மதம் என்றாகிவிடக்கூடும். இந்த பெரிய நம்பிக்கையின் வழிகாட்டுதலினால் ஒருவேளை நாமும் கூட நமது சொல் நடையை திருத்திக் கொண்டு கிறிஸ்தவ ஐக்கியம் என்பதை குறித்து பேசுவதை காட்டிலும் மதங்களின் ஐக்கியம் என்று பேச வேண்டியிருக்கும். மகத்தான சமய வழிபாடுகளையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக கொண்டு வருவதை நான் மிகவும் விரும்புகிறேன். அப்போது இயேசு கௌதம புத்தரோடும் கன்ஃபூசியஸோடும் மற்றும் சௌராஷ்டிரியரோடும் தம்மை தோழமைப்படுத்திக் கொள்ளுவார். தி நியூயார்க் சன் என்ற பத்திரிகை இந்த விஷயத்தை குறித்து ஒரு தலையரங்கில் கூறுவதாவது, இந்த பேரவையானது எதை நிறைவேற்ற முடிவெடுத்திருக்கிறது என்று நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படியானாலும் இந்த சிக்காகோ திட்டமானது எல்லா வகையான மத சம்பந்த மற்றும் மதத்திற்கு அப்பாற்பட்ட கருத்துக்களை எல்லாம் சேர்த்து ஒரு திருப்தி செய்யக்கூடிய அளவிலான விதத்தில் இருக்கும்படியான ஒரு புதிய மற்றும் கலவையான மதம் ஒன்றினை உருவாக்க சாத்தியம் இருக்கிறது. இவ்விதமான ஒரு புதிய கிளர்ச்சியான மதம் எல்லா பக்கமும் திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒன்றை உருவாக்குது என்பது மிக பெரிய வேலை. ஆனால் சிக்காகோ அதில் மிகவும் நம்பிக்கையாக இருக்கிறது. கிறிஸ்தவ சிந்தையும் உலக சிந்தையும் திடீரென்று இசைவாக இருப்பதாக நிரூபிப்பது என்பது உண்மையில் மிகவும் விசித்திரமாக இருக்கும். எதிர்மாறான சிந்தையுள்ளவர்கள் நேருக்கு நேர் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் உண்மையில் காரியங்கள் அப்படி இல்லை. யாக்கோப்பு 4:4 வசனத்தின்படி உலக சிந்தையானது உண்மையில் இன்னும் கூட தேவ சிந்தைக்கு விரோதமாகவே இருக்கிறது. ஏனெனில் அதன் கோட்பாடுகளும் வேதாந்தங்களும் வீணும் மூடத்தனமுமாய் இருக்கிறது. அப்போஸ்தலராலும் தீர்க்கதரிசிகளாலும் எழுதப்பட்ட வேத வார்த்தைகளில் அடங்கியிருக்கும் தெய்வீக வெளிப்பாடு ஒன்று மட்டுமே தெய்வீக சத்தியம். அதன் தலைவர் திரு போனி என்பவர் கூறுகிறது, பேரவையின் சிறப்புமிக்க கருத்துக்களில் ஒன்றானது இவ்வுலகின் அத்தனை மதங்களையும் ஒன்று கூட்டி ஒரே சபையாக்குவதே ஆகும். இதன் மூலம் அவர்களது பொதுவான குறிக்கோள்களையும் ஒற்றுமைக்கான பொதுவான ஆதாரங்களையும் ஒழுங்குபடுத்தலாம். இதன் மூலம் 19 மதங்களுடைய ஆச்சரியமான முன்னேற்றமானது பரிசீலிக்கப்படும். பார்க்க போனால் இந்த பரிசீலனையின் உண்மையும் ஒரே ஒரு கருத்துமானது இந்த நியாய தீர்ப்பின் நேரத்திற்கு பதில் கூறி அதன் மூலம் கூடுமானவரை சபையின் முன்னேற்றத்தை குறித்து நல்ல ஒரு தோற்றத்தை அளித்து கிறிஸ்தவம் உண்மையில் தோல்வியடைவதாக இருந்தும் சபையானது தனது மகா பெரிய வெற்றியின் குதூகலத்தில் தற்போது இருக்கிறது என்கிறதான ஒரு நம்பிக்கையின் கருத்தை கொண்டு வருவதாகும். ஆகவே விரைவில் வெகு விரைவில் சபையின் கடமையான இவ்வுலகத்தையே மதம் மாற்றுகிற காரியம் முழுமை பெற்றுவிடும் என்றும் கூறப்படுகிறது. இப்போது இதை சபை எப்படி செய்து முடிக்க தீர்மானிக்கிறது என்பதையும் இது எப்படி செய்து முடிக்கப்பட இருக்கிறது என்பதையும் கூர்ந்து கவனியுங்கள். இவைகள் நீதியும் சத்தியமுமான சிந்தையுடன் அல்ல, ஆனால் சமரசம், வெளிவேஷம் மற்றும் மோசடி ஆகிய சிந்தையுடன் ஆகும். பேரவையின் தீர்மானம் சகோதரத்துவமும் மத ஒருமைப்பாடும் ஆகும். மேலும் இதை எந்த வகையிலாவது அடைந்துவிட வேண்டும் என்ற இவர்களது அளவு கடந்த ஆர்வம் மிகவும் துல்லியமாய் வெளிப்படுகிறது. மேற்கூறிய விதத்தில் விக்கிரக ஆராதனைக்காரருடன் கூட ஒத்துப்போகும் வகையில் தங்கள் வாணிகளை திருத்தி மாற்றி அமைத்து கொண்டு கிறிஸ்தவர் என்கிற பெயரை கைவிட்டு இயேசுவானவர் தனது மகா மேன்மையை விட்டிறங்கி புறஜாதி துறவிகள் கௌதம புத்தர், கன்ஃபூசியஸ், சௌராஷ்டிரியர் ஆகியவர்களுக்கு பக்கத்தில்
தாழ்மையுடன் தன் ஸ்தானத்தை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்பதிலும் மிகவும் திருப்தி அடைகிறார்கள். புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களிடமிருந்த சந்தேகம், குழப்பம், விட்டு கொடுத்தல் மற்றும் அவிஸ்வாசம் ஆகியவையும் ரோமன் கத்தோலிக்கர் மற்றும் மற்றெல்லா மதங்களிடம் இருந்து தற்புகழ்ச்சி, ஆலோசனைகள் மற்றும் அதிகாரங்கள் ஆகிய இவைகளே இந்த பேரவையின் மிக தெளிவான அம்சங்களாக இருந்தன. இது ரோமன் கத்தோலிக்க கார்டினல் கிப்பன்ஸ் அவர்களுடைய ஜபத்துடன் தொடங்கப்பட்டு ரோமன் கத்தோலிக்க பேராயர் கேன் என்பவரது ஆசீர்வாத ஜபத்துடன் முடிந்தது. மேலும் கூட்டத்தின் போது ஜப்பானின் ஷின்டோ குருவானவர் கூட்டு கதம்பமாயிருந்த கூட்டத்தின் மீது 8 மில்லியன் தெய்வங்களிடமிருந்து ஆசீர்வாதத்திற்காக தொழுகை நடத்தினார். 2 வருடங்கள் முன்னதாகவே போதகர் ஃபெரோஸ் பிற நாடுகளில் உள்ள விக்கிரக புறஜாதியார் பிரதிநிதிகளுடன் தொடர்பு கொள்ள ஆரம்பித்தார். மெசிடோனியா கூக்குரலை உலகெங்கும் உள்ள புறஜாதி குருக்களுக்கும் அப்போஸ்தலருக்கும் அழைப்பு விடுத்து வாருங்கள், வந்து எங்களுக்கு உதவுங்கள் என்கிறார். இந்த அழைப்பானது பிரஸ்பிட்டேரியன் சபையினிடத்திலிருந்து அவர்களது சார்பாக இருக்கிறது. இதனால் பல வருடங்களாக கூட நியாய தீர்ப்பு எனும் கொடிய சோதனைக்குள்ளாய் கடந்து போகிறது. மேலும் அந்த பிரிவினரிடையே மற்றும் கிறிஸ்தவ உலகம் முழுவதும் நிலவும் நிலையற்ற குழப்பங்களுக்கு தெளிவான காரணமாயும் இருக்கிறது. மேலும் கிறிஸ்தவ உலகமானது இந்த மாபெரும் கூட்டத்திற்கு தயாராகின. கிறிஸ்தவர்களின் எல்லா பிரிவின் பிரதிநிதிகளும் எல்லா புறஜாதியார் பிரதிநிதிகளுடன் கூட அமர்ந்து 17 நாட்களுக்கு ஆலோசனை நடத்தினர். இவர்களை மிகவும் ஆதரித்து வாழ்த்தும் வகையில் கிறிஸ்தவ பேச்சாளர்கள் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் என்று கூறினர். இது வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி. இது மிகவும் வித்தியாசமான கூட்டத்தாரை குறிப்பிட பயன்படுத்தப்பட்ட சொற்றொடர். இஸ்ரேலின் தேவனை விசுவாசிக்கும் வெகு சிலரை யெகோவாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுவின் பிறப்பை முன்கிரித்த இஸ்ரேலின் தீர்க்கதரிசிகளை குறிக்கவும் மேலும் மிகவும் பொறுமையாய் அவரது வருகைக்காய் காத்து கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தவர்களை குறிக்கவும் தேவனை அறியாத உலக ஞானத்தில் வசீகரப்படுத்தும் சிந்தனைகளின் மீது எவ்வித கவனமும் செலுத்தாதவர்களை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாகும். இவ்விதமாய் உண்மையான ஞானிகளுக்கு தாழ்மையானவர்களாக இருந்தாலும் தேவன் தமது ஆசீர்வாதமான சமாதானம் மற்றும் நம்பிக்கையின் செய்தியை வெளிப்படுத்தினார். பேரவையின் கடைசி நாளின் மைய கருத்து அறிவிக்கப்பட்டது. மனித குடும்பம் முழுவதுக்குமான மத ஒருமைப்பாடு பல்வேறு நம்பிக்கைகளால் முன்வைத்து அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டதான பூரணமான மதத்தின் உட்கருத்துக்கள், அடிப்படை மதத்தின் குணாதிசயங்கள் மற்றும் மனித சமுதாயத்தின் வரப்போகிற மத ஒருமைப்பாட்டின் மையம் எனும் கண்ணோட்டத்தில் முடிவு செய்யப்பட்டவை. ஆகவே கிறிஸ்தவ ஊழியர்கள் இந்த கடைசி காலத்தில் மத ஒருமைப்பாட்டின் மையப்பொருள் எதுவாக இருக்க வேண்டும் என்பதையோ பூரண மதத்தின் குணாதிசயங்கள் யாவை என்பதையோ முடிவு செய்ய முடியாத அளவுக்கு இப்படியானதொரு தங்களுடைய சொந்த குழப்பத்தில் இருக்கின்றனர். உலகளாவிய மதத்தினை அடைய உண்மையில் இவ்வளவு ஆவலுடனா இருக்கிறார்கள்? இதற்காக கிறிஸ்தவத்தின் அடிப்படை கோட்பாடுகள் சிலவற்றை அல்லது எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றனரோ? கிறிஸ்தவர் என்ற பெயரையுமா? பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லிக் கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். இந்த கூட்டம் முடிந்த பின் சில காலம் பலவித மதங்களின் பிரதிநிதிகளை ஒழுங்குபடுத்தி ஒரு அமைப்புக்குள் கொண்டு வருவதற்காகவே செலவிடப்பட்டது. இந்த திட்டமானது மிகவும் துணிகரமும் பயங்கரமுமான ஒன்றாக இருந்தது. ஆகவே தேவனுடைய உண்மையான பிள்ளை ஒவ்வொருவரின் கண்களும் அநேக வெளிப்படையான உண்மை சம்பவங்களை காணும் பொருட்டு திறந்திருக்க வேண்டும். அவையாவன: 1 மீகா 6:1-2 கர்த்தருக்கு அவருடைய ஜனத்தோடு வழக்கு இருக்கிறது, ஆனால் பெயரளவிலான ஆவிக்குரிய இஸ்ரேல், பெயரளவிலான கிறிஸ்தவ சபை இந்த நாளின் தீர்க்கமான நியாய தீர்ப்பின் முன் நிற்பதற்கு நம்பிக்கையின் கடைசி கட்டத்தில் நின்றுவிட்டது. 2. தங்களுடைய அவிஸ்வாசம், ஆர்வமின்மை, தெய்வீக தன்மையற்ற நிலையினால் பின்னிட்டு போய்விட்டதை உணர்ந்து தன்னை சீர்திருத்திக் கொள்ளுவதற்கு பதிலாக
தங்களுடைய மனுஷீக கொள்கைகளின் தவறுகள் வெளிப்பட்டதாலும் தேவனுடைய குணாதிசயத்தை தாங்கள் தவறாய் பிரயோகித்து விட்டதினாலும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் முன் நிற்பதற்கு ஒருவருக்கொருவர் ஆதரவாய் இருப்பதற்காக ஒருவித ஐக்கியத்தில் பிரத்யேகமான ஒத்துழைப்பை பெற எல்லா புறஜாதி உலகத்தையும் தங்களுக்கு உதவியாக பெறுவதற்கு மிகவும் முனைப்பான விடாமுயற்சியில் இருக்கின்றனர். 3. மேலும் இவ்வுலகத்தின் நட்புறவுக்காகவும் அதன் மூலம் கிடைக்கும் அதிகாரம் செல்வாக்கு போன்ற லாபங்களுக்காகவும் கிறிஸ்துவையும் அவரது சுவிசேஷத்தையும் விட்டு கொடுக்கவும் தயாராக இருக்கின்றனர். 4. உலக சிந்தைக்கும் சத்தியத்தின் சிந்தைக்கும் அல்லது சத்தியத்துக்கும் அதற்கு புறம்பான தப்புகளுக்கும் வித்தியாசம் காண முடியாத அளவிற்கு குருட்டாட்டம் இருக்கிறது. 5. அதோடு ஏற்கனவே அவர்கள் கிறிஸ்துவின் போதனைகளை காணும் நிலையை இழந்துவிட்டிருக்கிறார்கள். சந்தேகமின்றி இந்த தற்காலிக உதவிகள் யாவும் அநேக இடங்களிலிருந்து ஆர்வத்தோடு இவர்கள் வாஞ்சிக்கிற விதமாகவே கிடைக்கும். ராஜாக்களும் வியாபாரிகளும் இவ்வுலகத்தின் அனைத்து வர்த்தகர்களும் வரப்போகிற பாபிலோனின் அழிவை கண்டு அந்த மகா நகரத்துக்காக அழுது புலம்பும்படி இவ்வுலகம் முழுவதுமே இதில் பங்கு கொள்வதற்கான ஆயத்தத்தில் ஒரு அடி எடுத்து வைத்திருப்பதாகவே இருக்கின்றது. வெளிப்படுத்தல் 18:9-11, 17-19 இந்த மாபெரும் மத பாராளுமன்ற தொடர் நிகழ்ச்சிகளை பார்ப்போமேயாகில் அவை நம்மை அநேக குறிப்பிடும்படியான அம்சங்களுக்கு நேராக இழுக்கிறது. அவை 1. ரோம கிரேக்க கத்தோலிக்க சபைகளை தவிர மற்ற பெயரளவிலான கிறிஸ்தவ சமூகத்தின் சந்தேகப்படும் ஒப்புரவாகும் மனோநிலைமை. 2. கத்தோலிக்க மற்றும் பிற மதங்களின் உறுதியான தைரியமாய் செயலாற்றும் மனப்போக்கு. 3. கிறிஸ்தவ மதத்தின் பல்வேறு பிரிவுகளின் மிஷினரிமார்கள் வேதத்துடன் கூட தங்களுடைய முரண்பாடான கோட்பாடுகளை அநேக அயல் நாடுகளுக்கு சுமந்து சென்று போதித்த போதனைகளுக்கும் வேதத்தில் கூறப்பட்டுள்ள கிறிஸ்துவ போதனைகளுக்கும் உள்ள தெள்ளத்தெளிவான வேறுபாட்டை புறஜாதி ஞானி கூர்ந்து கவனிப்பது. 4. மிஷினரிமார்களின் முயற்சிகளும் அதனால் தங்கள் தேசத்தில் அவர்களுக்கு இருக்கும் எதிர்கால எதிர்பார்ப்புகளையும் குறித்த புறஜாதியாரின் அபிப்பிராயம். 5. வெளிநாடுகளுக்கு வேதத்தை எடுத்து சென்றவர்களின் தவறான விளக்கங்களை எதிர்க்க முடியாதிருக்கும் அநேகரின் ஆதிக்கம். 6. பேரவையும் தற்கால செல்வாக்கும் எதிர்பார்க்கப்படும் பின்விளைவுகளும். 7. தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தில் பார்க்கப்படும் அதன் பொதுவான தோற்றம். இதனைத் தொடர்ந்து சத்தியத்தை விட்டு கொடுத்து ஒப்புரவாகுதல் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 245 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.